வாசம் அட்டகாசமா இருக்கு மக்களே. வணக்கம் தம்பிளாஸ். நம்ம ஊர் வயக்காட்டில் விளைஞ்ச நேந்திரம்பலத்தில் இன்னைக்கு பனானா பார்பிக்யூ எப்படி பண்ணலாங்கிறத சூப்பராக காமிக்க போகிறேன். லாஸ்ட் வீடியோ ட்ரம் சிக்கனுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்திய வீடியோக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதால தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது எனக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ என்ன மாதிரியே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ஸோ மக்களே கொஞ்சம் கோவப்படாமல் வீடியோவை பாருங்கள். நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம், என்னடா வாழைப்பழத்தில் பனானா பார்பிக்யூன்னு ஏதோ செய்கிறேன்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் தீயை வச்சு எரிச்சிட்ருக்கானே அப்படின்னு யோசிப்பீங்க. அது லேப்டாப்பில் புதுசாக வாங்கியிருக்கிற பார்பிக்யூ மிஷின். அதாவது புதுசாலாம் வாங்கலை, என்னோடய ஃப்ரெண்ட்டை கடன் வாங்கி வச்சுருக்கேன் இந்த வீடியோ பண்ணுறதுக்காக. அதாவது மக்களே, இந்த வீடியோவில் கிக்கிக்கி கிக்கிக்கின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது வந்து ஒரு பறவையோட சவுண்டு, கேட்குறதுக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நான் எனக்கெல்லாம் மைண்ட் ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் வந்து உட்காந்துருப்போம். இந்த பறவையோட சவுண்டு எப்போதுமே இந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கும், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நான் வீடியோ பண்ணுறதை பாருங்கள், இந்த பறவை பாடுறதை கேளுங்க. வணக்கம் தமிழாஸ். நம்ம இன்னைக்கு பனானா பார்பிக்யூ பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலாக்கு முக்கியமானது இந்த டொமேட்டோ சாஸ் தான். அதாவது இன்னைக்கு சைனீஸ் ஸ்டைலில் பனானா பார்பிக்யூ அது செய்ய போகிறோம். காரத்துக்காண்டி சில்லி பவுடர் சேர்க்கல, கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்க்க போகிறேன். செம்மையாக இருக்கும் பெப்பர் பவுடருக்கும் இதுக்கும். அடுத்த விஷயமான மேகி மசாலா, மேகி மசாலா, சில்லி சாஸ், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர். பக்காவாக இருக்கும், செம்மையாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அடுத்து நம்ம ஃபுல் பனானா வச்சுருக்கோம், கூடவே கொஞ்சம் ஸ்லைஸ்லெஸ்ஸாக கட் பண்ணி அதையும் ஒரு பார்பிக்யூ பண்ணலாம். எங்கள் ஊரில் விளைஞ்ச நேந்திரம்பழம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். பட் இதை சாப்பிட முடியாது, இதை நம்ம வீடியோ காண்டி வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு இன்னொரு பழம் இருக்குது, அதை சாப்பிட்டுக்கணும். அப்புறமா அப்படியே எடுத்து கிராஸாக ஸ்லைஸ் பண்ணணும். அடி எவ்வளோத்துக்குள்ளே கிராஸாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே. அடி கிராஸாக, ஏன்னா சிப்ஸ் மாய் பண்ணக்கூடாது, சிப்ஸ் மாய் பண்ணால் ரொம்ப முக்கியாயிரும் பார்த்துக்கிடுங்க. அப்படி கிராஸாக, என்னடா அவன் என்னெல்லாமோ பண்ணுறானான்னு பார்க்காதீங்க. சாப்பிடும் போது தான் இதோட டேஸ்டே இருக்கு, அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இந்த மசாலாவை இதில் அப்படி தடவலாம். இதுக்கு சிக்கன் மாயி இந்த கத்தியை வச்சு கோடு போட்டுலாம் பண்ணணும்ல, சும்மா மேலவே பண்ணிடலாம். மேலே பண்ணாலே இதோட டேஸ்ட் அட்டகாசமாக தான் இருக்கும். குறைஞ்ச செலவில் நான்வெஜ் சாப்பிட ஆசைப்பட்றவங்களுக்கு இதெல்லாம் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு இந்த பனானாவில் பிடிக்கிறது கலர்ஃபுல்லாம் டேஸ்ட்டு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடும் போதில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக. எதுக்காக இந்த இலையில வச்சு பண்ணுறேன்னா, இந்த இலையில ஒரு வாசம் இருக்கும், அந்த வாசம் வந்து வாழைப்பழத்தில் படம் போதில் செம்ம ஒரு எம்மியாக இருக்கும். சரி, கிட்டத்தட்ட மசாலாவை எல்லாத்துலேயும் பிடிக்கிற மாதிரி ஆவியாச்சு. அடுத்து கொஞ்சம் நெருப்பை நல்லா இதுக்கு பத்துற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கங்கு ரெடி பண்ணலாம். கொஞ்சம் நெருப்பு கேட்குற எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. ஆஹா, கையில் பிடிக்குது, அவ்வளோ ஒரு வகையாக இருக்குது. மக்களே ரொம்பவே சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அந்த வாழைப்பழத்தை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறோம். பயங்கரமாக இருக்குல்ல கண்ணுக்கு. சரி போதும் போதும். ம், அப்படி வச்ச மாதிரி ஒரு ஒரு வீடியோ பண்ணுறோம். மக்களே தீ பத்தலை, அதனால் நல்லா நெருப்பை மூட்டுறோம். பயங்கர சகப்பாகுது பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கு. இருக்குது பார்ப்புது ரெடியாச்சு, கங்கு ரெடியாச்சு. அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க, அதாவது நம்ம ரெடி வச்சுருக்க, ரெடி பண்ணி வச்சுருக்கிற பனானா தந்தூரியை அப்படி எடுத்து அப்படி அடுப்பில் வைக்க போகிறோம். பா, சவுண்டு பயங்கரமாக இருக்குது. கையில் இருந்து வழுக்குது. சூப்பர் சூப்பர். அப்படி கொஞ்சம் போகுது.
வாசம் அட்டகாசமா இருக்கு மக்களே. பா அந்த வாழைப்பழத்தோட வாசம் பயங்கரமா இருக்கு. சரி போய் சம மக்களே வேற லெவல். பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்கு. உருட்டி விட்டாலே போதும் போல. பா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் மசாலா பிடிச்சிட்டு இருந்தாலும் மசாலா கொஞ்சம் மிச்சம் இருக்கு. மிச்சம் இருக்கு அப்படின்னு தடவுனாலும் அது டேஸ்ட்டு வந்து குறையவே குறையாது இன்றைக்கும். ஸோ மக்களே கொஞ்சம் டைம் இருட்டிட்டு பார்த்துங்க. அதனால் இது இடம் இருக்கிற இடத்துல இதையும் கொஞ்சம் அப்படியே 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 அந்தந்த கேப்பில் கொஞ்சம் வச்சு விட்டுருந்தேன். ஏன்னா ரொம்ப இருட்டிட்டு பார்த்துக்கிடுங்க. இன்னொரு கிட்டத்தட்ட இன்னொரு 10 நிமிஷம் வேணால் வெளிச்சம் இருக்கும். அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடும். இதுக்கு பேர் தான் கேப்பில் கெடா வெட்டுறது. பாருங்க மக்களே, இந்த அடுப்பில் நெருப்பும் நல்லா செக செகன்னு எரியுது. அந்த நெருப்புக்குள்ளே வாழைப்பழமும் நல்லா தக தகன்னு வேகுது. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். இல்லை நல்லா தீ அறிய ஆரம்பிச்சுட்டு ஸோ கொஞ்சம் டக்கு டக்குன்னு அப்படியே பிரட்டி போட்டால் தான் நல்லா வேகும். தோசை கரண்டி இருக்குல்ல, அதை எடுத்துக்கல. ஸோ மக்களே வெக்கையில் வேர்வை சிந்தி ஓரளவுக்கு பனானா பார்பிக்யூ செஞ்சாச்சு. அருமையாக வந்திருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது. வாசமே பயங்கர தூக்கலாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, நல்லா தான் இருக்கும் நானும் நம்புகிறேன். பார்த்துக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் இருட்டாயிட்டு வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க மக்களே. ஏன்னா இருட்டாயிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து வேலை நிறையா. சரி அப்படி சுட சுட ஒரு இதை எடுத்து அப்படி சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட்டகாசம் நல்லா செம சூடாக இருக்கு. ஸோ மக்களே போன ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது லாஸ்ட் வீடியோ தான் என்னோட ஃபஸ்ட் வீடியோ. ட்ரம் சிக்கன் செஞ்சதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நான் செய்ய போகிற எல்லா வீடியோவுக்குமே கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். சரி ஓரளவுக்கு வீடியோ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நாங்கள் சமைச்சது சாப்பிட போகிறோம். பயங்கர பசியாக இருக்குது. அடுத்தது ஒன்று ரெடி பண்ணுறேன். இந்த பார்பிக்யூவில் இருந்து எடுத்த வாழைப்பழத்தை அப்படி வாயில் வச்சு இழுக்கையும் அப்படி புகையாவது போகுது பாருங்கப்பா. அம்மா